கவலைப்படாதீர்கள், எண்ணெய் அனுப்புவோம். உலக நாடுகளுக்கு பால் வார்த்த சவுதி அரேபியா அரசு. சவுதி அரேபியா அரசு சவுதி அரேபியா அறங்கோன்ற மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தை நடத்தி வருகின்றது. இந்த நிறுவனம் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளையும் எண்ணெய் வயல்களையும் கொண்டுள்ளது. அதிலும் சர்வதேச அளவில் மூன்றாவது பெரிய எண்ணெய் நிறுவனமான சவுதி அரேபியா அறங்கோ மீது சவுதி அரேபியா கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது சர்வதேச அளவில் சற்று சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. சவுதி அரேபியா அறங்கோ நிறுவனம் சவுதியின் தலைநகரான ரியாத்திலிருந்து 300 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள புக்யாக் என்ற இடத்தில் உள்ளது. அப்காய்க் என்ற மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று உள்ளது. இது தவிர ஹுராய்ஸ் என்ற இடத்தில் உள்ள இந்த நிறுவனத்தின் எண்ணெய் வயலையும் குறிவைத்து கடந்த சனிக்கிழமையன்று அதிகாலை 10 ஆளில்லாத விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 80% எண்ணெய்க்காக சவுதி அரேபியா மட்டுமே நம்பியுள்ள இந்தியாவுக்கு இது பேரிடியாக இருக்கும். ஏனெனில் சர்வதேச அளவில் விலை அதிகரிக்கும் போது இந்தியாவிலும் தாறுமாறாக அதிகரிக்கும் என்றும், இதனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை மற்றும் சமையல் எரிவாயு விலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த நாட்டு அரசு இந்தியர்களின் வயிற்றில் பாலை வார்த்தது. அப்படி என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? இந்தியாவுக்கு சப்ளையில் எந்த மாற்றமும் இருக்காது, வழக்கம்போல் சப்ளை இருக்கும் என்று கூறியுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலையில் தாக்குதல் நடந்துள்ளது என்பதற்காக நாங்கள் ஆயில் சப்ளை நிறுத்த மாட்டோம் என்று கூறியிருக்கின்றது. எனினும் இந்த தாக்குதலால் கிட்டத்தட்ட 50%க்கும் மேற்பட்ட உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சனையின் எதிரொலி விரைவில் தெரிய வரும். இந்த தாக்குதல் மூலம் சேதமடைந்த பகுதிகளை சரி செய்ய இன்னும் சில காலமாகும் என்று அந்த நிறுவனம் கூறியிருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் பயன்படுத்தப்படும் ஆலையான அப்காய்க் என்ற மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம், உலகின் 2வது மிகப்பெரிய எண்ணெய் வயலான குராய்ஸ் என்ற இடத்தினையும் 10 ஆளில்லாத விமானங்கள் சேதப்படுத்தியுள்ளன என்று அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய கட்டமைப்பை உடைய இந்த நிறுவனம் உலகின் 10% எண்ணெயை வழங்கக்கூடிய அளவினை உடையது. கவலைப்படாதீர்கள், சகல நாடுகளுக்கும் நாங்கள் எண்ணெய் அனுப்புவோம். குறிப்பாக இந்தியர்கள் வயிற்றில் பார்வாழ்த்த சவுதி அரேபியா.